ஒரு யூனிஃபார்ம் மாதிரி, அது 40 ரியலு. வண்டி ஆக்சிடென்ட் இல்லை, இங்கே பாருங்க பஸ் ஏற்றி போட்டாங்க. ஸ்பெஷல் பொடி முட்டை தோசை, ஆனியன் போட்டு நல்லா அருமையாக இருந்தது. நம்ம ஜி, ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சரு வெல்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரெண்டு நாளாக வீடியோ போடல, எல்லாம் ஏதாவது நினச்சிட்டிங்களா? வீடியோ எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக, வேலை வேறு மாதிரி வந்ததில் கொஞ்சம் அந்த வீடியோவை அதுக்கப்புறம் எடுக்க முடியாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன்னா, மெயின் ரீசனு கஃபி காலிது பையனுக்கு ஃபோனை கீழே போட்டு உடச்சிட்டான் டிஸ்பிளே. 10 நாளைக்கு முன்னாடி தான் மாற்றி கொடுத்துச்சு. இப்போ ரெண்டு நாளாக அவன் ஃபோனை நான் மாற்ற கொடுத்து வச்சுருக்கனால வரும்போதெல்லாம் என் ஃபோனை எடுத்துக்கிட்டு யூடியூப் பார்த்துக்கிட்டு வரப்பில அந்த பையன். அதனால் நம்மளுக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல. நேற்று உள்ளது முந்தா நேற்று உள்ள வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, இதில் சேர்க்கலாமா என்னன்னு சொல்லுங்கள். சேர்த்து வேணால் நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்குள்ளே ரொட்டீனை பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் இப்போ காலையில் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் முடியை வெட்டிட்டு அதோட வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் குளிச்சு வச்சுட்டு ரூமில் தான் இருந்து இப்போ தான் டியூட்டி கிளம்புறேன் நண்பா. ஸ்கூல் போய் பிக்கப் பண்ணிட்டு காலேஜ் பொண்ணு போயிருக்கா என்னன்னு தெரியாது. நேற்று எனக்கே சொல்லலை, பொண்ணு போயிடுச்சு, ஆனால் ரிட்டன் நான் தான் போய் அழைச்சிட்டு வந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி போயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் எதுவும் என்னங்கிற விஷயம் தெரில, ஓகேங்களா? இன்றைக்குள்ளே ரொட்டீனை பார்ப்போம். நேற்று வீடியோவில் கூட தம்பி ஃபைன் வந்தது, சோகமாக இருந்தான் அப்படியே பேசிட்டு, அந்த வீடியோ அதில் இருக்கு, போடுவோமா இல்லை இதே ஒண்டி போடுவோமா என்னென்னு எனக்கு சரியாக தெரில. நான் பார்க்குறேன் நண்பா, போட்டால் பாருங்கள், இல்லைனா இதுலேயே இன்றைக்குள்ளே இதுலேயும் சொல்கிறேன். தம்பி நேற்று லைட்டு போடாமல் போய் ஒரு 750 1500 ஃபைன் போட்டாங்க நம்ம திண்டிவனம் தம்பிக்கு. கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டான். அப்புறம் நமக்கு வேறு சம்பளம் வந்துருச்சு. கஃபியில் எப்போதும் 2000 ரூபா தான் பஸ்ஸு கொடுப்பார், 200 ரூபா அப்புறமேலே தான் தருவார். என்னென்னு தெரில. நேற்று இல்லை 6ஆம் தேதியா 5ஆம் தேதியான்னு தெரில, 2500 ரூபா சம்பளம் கொடுத்து 500 ரூபா அதிகா அப்படின்ட்டாரு. 300 ரூபா தான் அதிகா, அப்படி பார்த்தா கூட 500 ரூபாங்கிற ஒரு மெயின் செட்டு பூரா 2000 ரூபா சம்பளத்திலே தான் இருக்குது. 2200 ரூபா சம்பளங்கிறத மெயின்லேயே ஏற்ற மாட்டார் நண்பா, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, கிளம்புவோம், ஓகேங்களா? என்னத்துக்கு அந்த கஃபியில் 2000 ரூபா சம்பளத்திலே மெயின் செட்டில் இருக்கிறாரு என்னன்னு தெரியல நமக்கு. அப்புறம் அதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படியே, ஓகேண்ணா நண்பா? நமக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் டிக்கெட்டு வரல. முந்தானத்து பாஸ்போர்ட்டு கேட்டார், பாஸ்போர்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டேன், டிக்கெட் இன்னும் போடல. எந்த ஃப்ளைட்டு என்ன ஏதுங்கிறது தெரில. இன்றைக்கி தேதி என்ன, 9ஆ 10 ஆகிடும் நீங்கள் நாளைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது. ஆமாம், 10 ஆகிடுச்சுன்னா இதில் ஒரு 20 நாள், அதில் ஒரு வாரம், அடுத்த மாதம் அப்டேட் பண்ணுறேன் டிக்கெட்டு வந்தோன்னே. என்னங்கிற விஷயமும் தெரில. கஃபில் 2000 ரூபா சம்பளத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 200 தராமல் என்ன பண்ணுறாருனா, ஒரு 3 வாட்டியாக நல்லா கேட்டுங்க, நோம்பில் கரெக்டாக நோம்பு முடிஞ்சு பெருநாள் அன்னைக்கு ஒரு 1000 ரியல் அனுப்புனார் சம்பளத்து இல்லாமல். 1000 ரூபா அதுக்கு முன்னாடி நான் காசு கேட்கும்போது 500 ரூபான்ட்டார். நான் ஜாமான் வாங்கி கொடுத்தது 2900 ரூபா, ஆனால் 3000 ரூபா சம்பளம் போடட்டார் அந்த 1000 ரூபா அனுப்புறதுக்கு முன்னாடி. அதில் 100 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் அவர் நான் கொண்டு போய், அதாவது பெருநாளாக கழித்து அந்த 1000 ரூபாலாம் கொடுத்துட்டு மறு சம்பளம் வரப்போ என்ன 1000 ரூபா கொடுத்தா, நான் 3000 ரூபா பணம் கேட்டேன், வீடு கட்டிகிட்டு இருக்கேன் பாப்பா, காசு இல்லைடா, ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான்டாடா. அப்போ என்ன பண்ணார், ஒன்று 500 ரூபாய்க்கு கொடுத்து இதான் இருக்குது அப்படின்றாரு. அப்போது 500 ரூபா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த மாதம் 500 ரூபா கொடுக்குறாரு. நான் 3000 ரூபா முழுசாக ஒரே ரவுண்டு கேட்டால், ட்ரையல்ஸ் பண்ணும், கொஞ்சம் காசு பத்தலை, கொஞ்சம் கொடுன்னு சொல்லி கேட்டால் கொடுக்கவே மாட்டுறாரு. தனித்தனியாக பிட்டு பிட்டாக கொடுக்குறாரு. சரி, வந்த முடிக்கும் அலுகம்துலாம் லாபம்னு நினச்சிட்டு அதையும் வாங்கியாச்சு. அது கணக்கில் வராது. இதுக்கு முன்னாடி என் கஃபில்ட்ட சம்பளம் ஒண்டி தாங்க வாங்கியிருக்கேன், எதுவுமே கிரீட்டில் இது மூடி 3000 5000 ரியாலு நமக்கு வந்ததே இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற டிரைவருங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நமக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. வீடு சரியில்லாமல் அங்கங்கே போகிறதுலாம் சொல்ல முடியாது, கேட்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது நமக்கு. இந்த பெருநா காசோடு சேர்த்து ஒரு 500 500 ரூபா 2 வாட்டி கிடச்சி 2000 ரூபாய் கிடச்சிச்சு நண்பா. இவ்வளோ தான் நண்பா இந்த வட்டி தான், அதுவும் இவ்வளோது. இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷத்தில் வெறும் 300 ரூபா இல்லை 200 ரூபா இப்படி தான் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த வட்டி தான் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிச்சு நண்பா. அதுவும் வீடு கட்டிகிட்டு இருக்கேன்னு நான் புலம்புனேன். டெய்லி காசு இல்லை, காசு இல்லைன்னு ஜாமான் வாங்கும்போதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லும் போது உடனே கொடுத்தாங்க. அதுக்கு முன்னெல்லாம் நான் ஜாமான் எது சொன்னாலும், இப்போ கூட கஃபில் 400 ரூபா பணம் தரணும், ஜாமான் வாங்கி கொடுத்துருக்கேன், ஒரு பெட்ரோல் போட்டிருக்கேன், எல்லாம் போட்டு எல்லாத்தையும் அதில் மொத்தமாக சேர்த்து 400 ரூபான்னு சொல்லியிருக்கேன். அது அப்புறமேலே தருவார். இந்த மாதிரி தரும்போது
நம்ம கொஞ்சம் சில்லற அமௌண்ட்டாக எல்லாம் சேர்த்து வரும்போது 500 ரூபாயே கூட வரும். 480 ரூபா இருக்குன்னு வச்சிங்கன்னா 500 ரூபா கொடுத்துட்டு ஓகே முடிஞ்சு கணக்கு அப்படிம்பாரு. அதில் ஜாமான் வாங்கி கொடுக்குறதுல நமக்கு ஒரு 10-20 லாபம் கிடைக்கும் தான். சில வீட்டில் 50 காசாக இருந்தாலும் திருப்பி கேட்டு வாங்கிடுவாங்க, கொடுக்க மாட்டாங்க நண்பா. நம்ம வீடு அப்படி இல்லை, அந்த 1-2 ரூபாலாம் கணக்கு கிடையாது, பில்லுலாம் கொடுக்கறது கிடையாது. நம்ம சொல்கிற அமௌண்ட் என்னவோ அதை தந்துடுவாங்க நண்பா. அந்த மாதிரி தான் நம்ம வீடு. அதில் வரைக்கும் அலகம்தெல்லாம் நல்லது சரிங்களா. இப்படியே போயிட்டுருக்கிறேன், எனக்கு ஸ்கூல்கிட்ட போகணும். பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அடுத்தது சாப்பிட போகணும் மச்சா ரூமுக்கு, என்னென்னு போவோம் சரிங்களா. அப்படியே இதோட சேர்த்தே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்போம் நண்பா. ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு நண்பா வீட்டுக்கு விட்டுட்டேன். காலேஜ் பய ஃபோனை வாங்கிட்டாப்புல, அங்கே போய் சௌகரமாக ஒரு இடத்துல வாங்கினேன் ஃபோனை. அந்த பையனை வச்சுக்கிட்டேனா வீடியோ எடுக்க முடியல நண்பா. நாமளும் 2 ஃபோன் தான் வாங்கணும் போல இருக்கு. 2 ஃபோனு வச்சுக்கிற அளவுக்கு வசதி இன்னும் வரல. வச்சுக்கோ சில ஒரு ஆண்ட்ராய்டு ஒரு ஐஃபோன் ஒன்று வச்சுக்கணும் தான் வீடியோ எடுக்கிறதுக்குன்னு. நல்ல ஃபோனாக 2 ஃபோன் வாங்கணும். யூடியூப்பில் நான் என்னைக்கு $200 எடுக்கிறேனோ அன்னைக்கு 2 ஃபோன் வாங்குறேன் இன்ஷால்லா. இப்போ சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்கேன் நண்பா. மணியை பார்த்துங்க எத்தனை மணின்ட்டு, 3:30 ஆயிடுச்சு. இன்னுமா தான் மதியான சாப்பாடு சாப்பிட போகிறோம். நான் 1:45 முடிக்குமே ஃப்ரீ தான், அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கூல் கிளம்புவோம்னு வச்சிங்களேன். என் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் சாப்பிட்றலாம். இவங்களுக்கு இங்கேருந்து நான் டெய்லி 5 கிலோமீட்ரு சாப்பிட்றதுக்குன்னு நான் போக வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள் டிராஃபிக்கை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு பார்த்தீங்களா. இந்த பாலம் ஃபுல்லாக நிறைஞ்சி வலியுது இந்த அளவுக்கு டிராஃபிக்கு. இதுலேருந்து நான் போயிட்டு 4 மணிக்குள்ளே நான் சாப்பிட்டுட்டு 4:30 இங்கே வரணும். வரத்துக்குள்ளே மேடம் 4:30 ஜிம்முக்கு போவோம், 5 மணிக்கும் போவோம், 5:10 போவோம், 5:30 ஃபைனலு. அதுக்கு மேலே வரலன்னா கொஞ்சம் சந்தேகம்தான், மேடம் ஃப்ரெண்டோட போயிருப்பாங்க. மோஸ்ட்லி 6 மணிக்குள்ளே சொல்லலாம். சில நேரத்தில் 6 மணிக்கும் கூப்பிட்டு போயிருக்கேன். கொஞ்சம் எதுவும் அவங்க வேலையில் முடிச்சுட்டு வருவாங்களா என்னென்னு தெரியாது. இதுதான் நமக்கு டியூட்டி ஆரம்பிக்கிற டைம். அந்த ஸ்கூலோட சேர்த்து ஆரம்பிக்கும் பாருங்கள். காலையில் ஸ்கூல் விட்டு வந்து வர்றதோட ஃப்ரீ தான். காலேஜு முன்ன பின்ன அப்படியே ஓடும். ஸ்கூல் கண்டிப்பாக இருக்குது. இப்படி தான் நண்பா டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு வாழ்க்கை ஓடுது. சாப்பாட்டுக்கு தான் கொஞ்சம் ஒரே பிரச்சனை. எனக்கு சின்ன ரூமாக இருக்கனால அதிலே பாத்ரூம் எல்லாம் போயிட்டு அந்த நான் படுத்துருக்க ரூம் சைஸே பாத்ரூம் தான், அதில் தான் நான் படுத்தே கிடக்கிறேன். அந்தளவுக்கு மோசம். ஆம்புலன்ஸ் பின்னாடி வருது, அநாயகமாக முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ரொம்ப வண்டி மெதுவாக போகுது, செம்ம ஸ்லோ. 20-23 தான் கார் போயிட்டுருக்கு. இப்போ 14:09:08 இப்படியே போயிட்டுருக்கு. ஆம்புலன்ஸ் வருது பார்ப்போம். முன்னாடி ஏதோ ஆக்சிடென்ட் தான் நினைக்கிறேன், அதனால தான் ரொம்ப வண்டி செம்ம ஸ்லோவாக போகுது நண்பா. நான் அடுத்தது அத்தி கடைக்கிட்டே மீட் பண்ணுறேன். வண்டி ஆக்சிடெண்ட் இல்லை, இங்கே பாருங்கள் பஸ்ஸு ஏற்றி போட்டாங்க மேலே, ஏதோ லிப்பராகிருக்கு. இப்போ ஃப்ரீயாகி போயிட்டுருக்கு வண்டி. போலீஸு நான் ஆம்புலன்ஸ்னு நினச்சிக்கிட்டேன் சவுண்டில், பார்த்தா போலீஸ் தான் வந்திருக்கு. வயன் வயனு ஒரே மாதிரி இருந்துச்சு சவுண்டு. ஆம்புலன்ஸ்னு நினச்சிக்கிட்டேன் நண்பா. ஓகே நண்பர்களே, சாப்பிட வந்தாச்சு மச்சான் ரூமுக்கு. மச்சான் கோவப்படுறாரு, என்னடா ஏன் நீ வீடியோ போடலன்னு சத்தம் போடுறப்பல. சாம்பார் மட்டும் கொடுப்பாரு, கொடுத்தா இன்னைக்கு 16 ரூபாய். ஐயே போய் சாப்பிட்டு வருவோமா? ஆனா அத்தி கடை யூசுப்பாயா சும்மா சாப்பிடுறது? தம்பி நீ அஞ்சர்கள் என்னென்ன சாப்பிட்ட? ஸ்பெஷல் பொடி முட்டை தோசை, ஆனியன் போட்டு நல்லா அருமையா இருந்தது. நம்ம ஜித்தால இருக்க நண்பர்கள் அந்த சைடு, நான் உங்க ஏரியா பேர் என்னது? சாராஹேரா. சாராஹேரா அன்சாரி மினி ஹோட்டல் போட்டாலே கூகுளே வருது. கஃப்தேரியா ப்ளூ. கஃப்தேரியா ப்ளூ நை அதான் அந்த கடை பேரு. மினி ஹோட்டல் போட்டாலே லொகேஷன்லயே வந்துரும், கூகுள் மேப்லயே வந்துரும். சாப்பிடு சார். ஏன் மச்சான், அவன் தோசை சாப்பிட்டா உனக்கு ஏன் வயிறு எரியுதுங்கிற? எனக்கு தோசை. நீ காலைல எத்தனை மணிக்கு எந்திரிச்சா? காலைல எந்திரிச்சேன்னு தெரியா தூங்கி எத்தனை மணிக்கு எந்திரிச்சா? வழக்கம் போலதான். எத்தனை மணி? உனக்காண்டி எடுத்து வச்சாப்ல போதையா? அவரு சும்மா சொல்ல கூடாது, மிஸ்கின் ஒண்ணு தூங்கும் ரவுதாலா கொண்டு போய் கூட 2 வடையண்டாரு. நான் தான் வேணா வடைய தின்னு சோறு மீனை கொடுத்து எங்களை காப்பாத்துறீங்களா பாபா? உங்களுக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம் தெரியல பாபா. சரியா சாப்பிட போறோம் நண்பா. சாப்பிட்டு இப்படிட்டு கண்டினியூ பண்றோம் நண்பா. ஊருக்காக பிணைஞ்சி, வெங்காயத்தை பிணைஞ்சி,
வச்சிருக்கோம்டா. கறியானா நாங்க எங்க ஊர்ல இப்படிதான் திம்போம். சின்ன புள்ள இருந்தா நாங்க இப்படிதான் சாப்பிடுவோம். மளிகை கடைக்கு போனா கூட குதிரையில தான் போவோம். ஏன் நடந்து போக தெரியாத வழியே சாரியா? சரி சாப்பிட்டு கண்டினியூ தான். பசிக்குது, பசிக்கும்ல. நான் கிளம்புறேன், அடுத்த மாசத்தோட உறவே முடிக்கிறேன். லிங்க் தரியா இல்லையா? லிங்க் தரியா இல்லையா? மச்சான் பாத்தீங்களா, முடியலாம் வெட்டிருக்காரு. நிறைய பேர் கேட்டேன் ஏன் வெட்டினேன் மச்சான்ட்டு. அதிகமாக வந்து என்னை யூடியூப்ல எல்லாம் பார்க்குறாங்க. அதனாலேயே நான் வந்து மக்களுக்காகவே நான் 30 ரியால் 30 ரியால் கொடுத்து செலவு பண்ணி நான் முடி வெட்டிக்கிறேன். எனக்கு கூட வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, ஆட்டோகிராஃப் கேட்குறாங்க, வெளிநாட்டிலேருந்து ஃபாரின்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க அப்படி இப்படிங்கிறாரு. நல்லா இருக்கட்டும் வேணான்னு சொல்லலை. நிறைய ஆடியன்ஸ் வச்சாங்க, நிறைய ஆடியன்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. முடியெல்லாம் வெட்டி செலவு பண்ணுறாரு, புது செட்டை வாங்கி போடுறாரு, எல்லாம் செய்கிறாரு. புது செட்டெல்லாம் உள்ள நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தான் நிறையா பண்ணுங்க. பண்ணால் தான் அவருக்கு காசு வருமானம்லாம் கிடைக்கும். பாருங்க எங்க ஏரியாவை தாண்டிதான் இவங்க ஊருக்கு அத்தி கடைக்கு போனோம். திண்டிவனம் அந்த மேம்பாலத்தை தாங்க முடியாது. இவரு ஞாபகம் வச்சுக்கோ. அதே விட்டு நம்ம திருச்சியில போய் இறங்குறோம், ஏறோம் பிளேட் புடிச்சு நேரம் திருச்சியில இறங்குறோம் போறோம்னு சொல்லு. மேட்ரு முடிஞ்சு திருச்சிக்கு போறது எனக்கு எங்க திண்டிவனம் பயந்துதான் போல. பிளேட்டு போது போறோம், அதெல்லாம் கிடையாது. நீங்க நார்மலா எப்படி போவீங்க? சென்னை போய் தானே போவீங்க? இப்ப மட்டும் என் திருச்சி 400 ரூபாய் வழக்கம் போல திருச்சியில மனக்கடணும். இவர் வந்து பயந்துட்டாரு வந்திருக்கேன். எப்படின்னா மேடம் சின்ன பிள்ளைய கூட்டிகிட்டு வந்திருக்கு, ஏதோ ட்ரெஸ்ஸு மாற்ற போயிருக்காங்களா இல்லை வாங்க போயிருக்காங்கன்னு தெரில. நம்ம ஏரியா சைடில் தான் நிற்கிறேன். முன்னாடி லேடிஸு இருங்க, வரும் ஆப்போசிட்லேயே வருது. இங்கே வருங்க சிட்டி மேக்ஸு. நம்ம வீட்டுக்கிட்ட தான் வந்திருக்கேன் நண்பா. போடா போடா, நம்மளுக்கு வந்து வாய்க்கிறான் பாரு. கரெக்டாக இப்படி ரிவர்ஸில் போகிறோம். சாரி, ஃப்ரெண்டில் போட்டு எப்படியே எடுத்துகிட்டு போகிறதா நண்பா? ஓகே, இதான் மதினா ரோடு. மேலே பாலத்து மேலே போது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே தான் கடை. நம்ம வீடு இதுக்கு பின்னாடி தான், சிட்டி மேக்ஸுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு தெரியும். பொண்ணை கூட்டிக்கிட்டு ஜாமானை வாங்கிட்டு நேராக மேடத்தை கொண்டு போய் நாதியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டியூட்டி எதுவும் வருதா என்னென்னு பார்க்கணும். இல்லைனா வீட்டில் இருந்துக்கிட்டு அடுத்து டியூட்டி வரும்போது வெயிட்டிங்கில் எப்படியே ஓடுது வாழ்க்கை. இப்படி தான் டெய்லி ஹவுஸ் டிரைவர் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு நண்பா. இதுதான் விஷயம் நண்பா. இப்போ அடுத்தது சூப்பர் மார்க்கெட்டு பிந்தாவதுக்கு வந்திருக்கேன். நம்ம கல்லா போய் ஒரு காப்பி ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். அலி காஃபியை போட்டு மேடம் உடனே வந்துருமான்னு அங்கே போயிட்டு ஒரு செகண்டில் வந்துட்டாங்க. துணி ஏதோ சைஸு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கஃபில்கிட்ட பேசிகிட்டே வந்தாங்க. பிள்ளைக்கு எதுவும் ஸ்கூலுக்கு ஃபங்க்ஷனுக்கா என்ன ஏதோ ஒன்றும் தெரில. ஓகேங்களா, இப்போ அடுத்தது சூப்பர் மார்க்கெட்டு. சூப்பர் மார்க்கெட்டை முடிச்சுட்டு ஜிம்முக்கு தான் போகிறதுக்குள்ள மேடம் அந்த கரைச்சி குடிக்கிறது அந்த இது பவுட்ரு அது என்னது இன்னமும் பவுட்ருல இதுக்கு பேர் சொல்லுவீங்களா? ஏன் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் பவுட்ரு
எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. டெய்லி கரைச்சி குடிக்கிறது, ஹேண்ட்பேக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு உள்ளே போயிருக்காங்க. ஜவால்லேயே கார்டு இருக்கும், அதை ஃபோனில் வச்சு அடிச்சுருவாங்க. ஜவால்னால் ஃபோனுன்னு அர்த்தம், மொபைலு, மொபைலுக்கு தான் அரபுல ஜவால். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது என்ன ஏது டியூட்டி என்னன்னு பார்ப்போம். தம்பிக்கு தான் அந்த ஃபைன் அடித்தது ரொம்ப வருத்தமாக இருந்தான். நேற்றுலாம் கொஞ்சம் வருத்தமாக இருந்தான், முந்தானத்து ரொம்ப வருத்தமாக இருந்தான் அடித்த அன்னைக்கு. இன்னைக்கு நார்மலாகிட்டான், வீடியோவில் பார்த்தீங்களே எப்படி இருந்துச்சுன்னு. அதான் ஓகே. அடுத்தது என்ன, வண்டி ஃபுல்லாக வாங்கிட்டு வரமாட்டாங்க இந்த டயத்தில் போனால். நைட்டில் வண்டி வந்தால் தான் அரபியை ஃபுல்லாக வாங்கிட்டு வர பாப்பாக. இப்போ ஏதோ கம்மியாக வாங்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. நண்பா, நம்ம கஃபில் பையனுக்கு டிஸ்பிளே மாற்ற வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு நினைவோம். ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேறான், இரவு எடுத்தோம், கடை புட்டி கிடக்கு, எங்கே போயிருக்கான்னு தெரில. இது எல்லாமே ஐஃபோன் செகண்ட் ஹேண்டு விற்கிற கடைங்க தான். நம்ம சாரா சாரி ஜரீர் மாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கடை. இது சின்ன சின்ன கடையாக, இது ஒரு சூக்கு ஃபுல்லாகவே. எங்கே பாருங்கள், இதுலேருந்து சந்து சந்தாக ஒரு சின்ன சின்ன கடைகளாக மொபைல் அடிக்க வச்சுருப்பானுவோ. ஏற்கனவே நான் நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன். இப்போ நான் உள்ளே போகல, இங்கேயே வண்டியிலே உட்காந்துருக்கேன் நண்பா. போனேன் அப்படி கூட போயிட்டு எக்ஸ்ஆர் ஃபோனு ஒன்று டிஸ்பிளே லேசாக தெரித்து மேலே ஒண்டியும் அந்த கண்ணாடியில் தெரிச்சிருக்கு. எவ்வளோடா 64 GB உள்ள ஒரு மெமரி உள்ளது, 78% பேட்ரி இருக்குது. தைத்தால உட்காந்துக்காம பாருங்க இந்த பய சேருக்குள்ள. 800 ரியால் சொல்கிறாங்க ஊர் காசுக்கு. எவ்வளோதாச்சு? 19,000 ரூபாய்கிட்ட வருமா? 22 ரூபான்னு போட்டால் 800 ரியால்னா என்னாச்சு? அந்த ஃபோனு குப்பை ஃபோனு, 400 ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடாது. 400 ரூபாய் அதிகம், டிஸ்பிளே வேறு உடஞ்சிருக்கு. ஓகே, ஃபோன் வந்துருச்சு, ஃபோன் வாங்கிட்டு வந்தாச்சு. கஃபீல் பய ஃபோன் இன்னும் தான் நம்ம வீடியோ கரெக்டாக எடுக்க முடியும்ப்பா. எப்படி வந்து கொடுத்துட்டா ஆளு குண்டா. ஓகே, போய் இந்த ஃபோனை கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு நமக்கு. கிளம்புமா நண்பா? ஐஃபோன் ஒன்று போகும்போது வாங்கிட்டு போகலாம் செகண்ட் ஹேண்டு. ஏற்கனவே போன வாட்டி இப்படி தான் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு ஐஃபோன் வாங்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டேன். எனக்கு ஐஃபோன் தான் ஊருக்கு கொண்டு போனால் பிடிக்கும் ரொம்ப. எப்போ பார்த்தாலும் புதுசு என் கையில். 14 ஃபோனு 2 வந்துச்சு, ரெண்டையுமே விற்றுறேன் நண்பா. நட்டத்துக்கு நட்டத்துக்கு 4,800 வாங்கி 3,800 ரியாலுக்கு விற்றேன். 1.5 மாதத்தில் 22,000 ரூபா நட்டத்துக்கு விற்றேன். என்னோடய இதே அப்படி தான், வீடு கட்டுறதுனால காசுலேருந்து வாங்க ஆசைப்பட்டு திருப்பி விற்றுருவேன். போட ஓகே, வீட்டுக்கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். சம்மர் நாளைக்கு டாக்டர் ட்ரெஸ் போடுறதுக்கு ஒரு டாக்டர் மேலே போடுவாங்களா ஒயிட் கலரில் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி, அது 40 ரியால். இப்போ ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் டாக்டர் செட்டப்பு. இது 15 ரியாலாம். இது எத்தனையோ சொன்னானே, மறந்துட்டேனே. சரி கேட்டுக்கலாம் எது வேணுன்ட்டு. ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். இது ஒன்று, இது ஒன்று. இது என்னன்னா மக்தப் டேஷ்னரின்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டமும் இருக்குது. எவ்வளோ பெரிய கடை மஷாலா, சரியான பெருசுப்பா. ஐயோ, இதை புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே மேடம், ஏதோ அனுப்பியிருக்காங்க, இருங்க ஒரு நிமிஷம் அதை பார்த்துட்டு. இந்த ஒரே ஃபோன்லேயே எல்லாம் பண்ணுறதுனால என்ன விஷயங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு ஃபோன் தான் வச்சுக்கணும். மேடம் ஏதோ பேசி விட்ருக்காங்க. சரியாக இருக்கியா? பேனா, பென்சிலு, இது டாக்டர் செட்டப்பு, அந்த இதெல்லாம் அது என்னது, தர்மாகோலில் என்னென்னமோ செய்கிறாங்க. பொம்மை இம்மை பெரிய பெரிய இதாக இருக்குது, வேறு லெவலில். பிள்ளைங்க விளாட்றதுலேருந்து எல்லா விஷயமும் இருக்குது இதில். சைக்கிள் வேணால் மாட்டித்தரானுவோ, ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு. இங்கே பாருங்கள் இந்த வீடெலாம் கட்டுவாங்களே, இந்த பிள்ளைங்க விளாட்றதுக்கு இந்த மாதிரி ஐட்டம். இது இதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாதியா? என் பிள்ளைங்க முடிக்க இப்போ கேட்குது இதெல்லாம் பாருங்க. அவ்வளோ இது ட்ரெஸ்ஸு, அவ்வளோ இது விளாட்றதுக்குள்ள ஜாமான், இந்த ரிங்கு, இது பலூனு. ஆஹா, பிள்ளைங்களுக்கு பலூன் வாங்கிட்டு போகணுன்னு நினச்சேன். எவ்வளோ போட்டிருக்கேன் பலூனு, ஊருக்கு போகும்போது வாங்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா, போன வாட்டி வாங்கிட்டு போனேன். 25 ரியால் ஒரு கீஸு அப்படியே. ஆனால் எல்லாம் கலந்த கலரில் ஒரே பிளெயினாக இருக்குது. சரி, ஏதோ ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க, ஒரு நிமிஷம் இருங்க நண்பா, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னமோ இருக்கே, ஃபோட்டோ வைக்கிற ஆல்பம். மாஸ்க் பாருங்கள், சிங்கம், புலி, கரடி, குரங்கு, என்னென்னமோ மாஸ்க் இருக்கையா, செம.
வேற என்னது நம்ம ஏரியாவில் வீட்டுக்கு போகிறதுக்கு லெஃப்ட் சைடு போகணும். இப்போ இந்த சைடு வர்றதுலேருந்து ஆப்போசிட் சைடு சவர் சவர் ஏதா ஒரு சிக்னலில் தலைவர் ரோஜாப்பூ விற்கிறாரு. மல்லிகைப்பூ வாசனை தூக்குதியா? அந்த ஒரு ரோஜாப்பூ 15 ரியால், ஒரே ஒரு ரோஜா தான் இருக்கும், 15 ரியால். அதில் கீஸில் சுற்றி அந்த காம்போட க்ளீன் பண்ணி முள் இல்லாமல் வச்சுருப்போம் நண்பா. இதுதான் எக்ஸ்ட்ரா மால். அப்படியே போனோம்னா நம்ம ஏரியா பர்கர் கிங்கு எல்லாம் இருக்குதா. இது தான் ஐஸ்லாண்டுன்னு சொல்லுவாங்க. இதில் எப்படின்னா அந்த ஐஸு ஐஸாக இருக்கும் தர, அந்த ஸ்கேட்டிங் போவாங்களே ஷூலேயே அந்த கம்பி மாதிரி அடியில் இருக்கும் ஸ்கேட்டிங்காக. அது பேர் என்ன கரெக்டாக தான் சொல்கிறேன். நான் யூடியூப்லாம் பார்த்து பார்த்து இப்போ லாங்குவேஜ் நிறையா இங்கிலீஷ் எனக்கே தெரியுது வரும். திடீர்னு டக்குன்னு கேட்கும் போது தான் உக்கா மக்கா வந்து துளையாது. இப்போ சாதாரணமாக திங்க் பண்ணும்போது வந்துருச்சு ஸ்கேட்டிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இங்கே இருக்குது, சின்ன பிள்ளைங்கலாம் போவாங்க, பெரியவங்க போவாங்க. அதுக்குள்ளே அப்படியே ஒரு கிரவுண்டு மாதிரி ஐஸாக இருக்கும், கீழே குழி மாதிரி இருக்கும், மேலே யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படியே உள்ளே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. பைக்கை பார்த்தீங்களா, சரியான பைக் வச்சுருக்காரு தலைவர். செம்ம சவுண்டு முறுக்குனாருன்னா அவ்வளோ சவுண்டு முறுக்க மாட்டுறாரு, ஒரு ஒரு லைட்டாக பண்ணுறாரு. ஓகே நண்பா, இப்போ வீட்டுக்கு போய் இந்த ஜாமானை கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் கடையில் போய் கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு வர வேண்டியதான். ஓகேங்களா, வீட்டுக்கிட்டே வந்துட்டு அதோட வீடியோவை இன்றைக்கி முடிக்கிறோம். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இவர்களே என்ன செய்தி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வந்தாச்சு வீட்டுக்கு. ஓகே, டியூட்டி முடிஞ்சி நாளைக்கு வந்தா இந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு, இல்லை அதுக்கப்புறமா ஸ்கூல் முடிகிறப்பையா என்னன்னு தெரில, கடை பூட்டிடுவாங்க, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்கன்னு நைட்டு ஒரு 11:30 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அந்த கடை, அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டேன் நண்பா. ஓகேங்களா, இன்றைக்கி டியூட்டி முடிஞ்சி நாளைக்கு நீங்கள் எல்லாரையும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அது முடிக்கும் உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் சருப்பு சருப்பு சருப்பு. ஓகே, பாய்.